வணக்கம் பிபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிறது வெப்புட் சேனல்னா நாங்கள் ஹர்ஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம காட்ஸ் ஹர்ஸ்ட் காங்கோட எண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து மேபி நம்ம ஹாலோ எர்த்தை தான் வாழ போதும் சொல்லி நமக்கு வந்து காமிச்சிட்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் படத்தில் நம்ம காங் மேபி நம்ம கிங் ஆஃப் த ஹாலோ எர்த்தை கூட மாறலாம். ஸோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே நம்ம ஹாலோ எர்த்தில் வாழ்றதுனால நம்ம காங்கு வந்து ஏதாவது ஸ்பெஷல் பவர்ஸோ இல்லை நம்ம ஹைட்டுமே வளருமா இல்லை நம்ம காங் இனிமேல் ஸ்ட்ரென்த் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அன்பா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த ஹாலோ எர்த்துக்கு நம்ம ஸ்கல் ஐலாண்டுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்துருவோம். ஸோ ஹாலோ எர்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிப்பட்ட ஒரு எர்த்துங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும், ஐ மீன் ரிவர்ஸ் கிராவிட்டியில் இருக்கும். ஸோ நிறைய பேர் காட்ஸ் ஆஃப் கான் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது, இது வந்து உண்மையான தேரி தான். ஐ மீன் இந்த ஹாலோ எர்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற தேரி தான். நம்ம எர்த்துக்குள்ளே ஒரு சின்ன எர்த்து இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்னதாக ஒரு தேரி போயிட்டு இருந்துச்சு. பட் அதை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஐ திங்க் நம்ம ஜேர்னி டு த சென்டர் ஆஃப் தி எர்த், ஸோ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா செம ஹிட்டானுச்சுல. ஸோ அந்த படம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ எர்த் தேரி பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் ஆஃப் காங்லேயும் நமக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ டோகோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக இந்த ஹாலோ எர்த் இருக்குது டோகோவில். ஸோ டோகோ காமிக்ஸில் இந்த ஹாலோ எர்த்தில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ், ஸோ இந்த ஹாலோ எர்த்தில் இருக்கிற டைட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர்ஃபுல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து நார்மலாக இப்போ ஒரு மோத்ரா வந்து லோ பேட்ரா எடுத்துப்போம். ஸோ அந்த பேட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நம்ம மோத்ரா மாதிரி தான், பட் ஈவில் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஸோ அந்த பேட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாலோ எர்த்தில் வாழ்ந்துன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் வந்து நம்ம நார்மல் பேட்ரா, ஐ மீன் ஒரு பேட்ரா வந்து பெரிய நம்ம ஹாலோ எர்த்தில் வாழுது, இன்னொன்று பேட்ரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தில் வாழுதுன்னா. ஸோ ரெண்டுத்தை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹாலோ எர்த்தில் வாழ்கிற பேட்டராக தான் வந்து ஹையஸ்ட் பவர் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம ஹாலோ எர்த் பவர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் வந்து ஹாலோ எர்த்தோட கிராவிட்டி. ஏன்னு கேட்டால் வந்து நம்ம ரிவர்ஸ் கிராவிட்டினால வந்து நீங்கள் வந்து அங்கே ஒரு ஜைஜாண்டிக் ஃபிகர் மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா வந்து நிறைய பேர் சரி நம்ம சூப்பர்மேன் வந்து நம்ம எர்த்தில் மட்டும்தான் வந்து அவர் சூப்பர்மேன். ஏன்னு கேட்டால் வந்து எர்த்தில் அவரோட கிராவிட்டி, நம்ம சூரியனோட சக்தி எல்லாமே வந்து அவருக்கு ஃபேவராக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இங்கே நம்ம ஹாலோ எர்த்தில் வந்து அந்த ஒரு பூஸ்டப் வந்து இருக்கும். ஸோ கிட்ட வந்து நம்ம காங்குக்கு வந்து இதனால் வந்து பவர்ஸ் கிடைக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஐ மீன் வந்து நம்ம காட்ஸ் அந்த மாதிரி அட்டாமிக் பிரேத்தோ இல்லை வந்து அந்த மாதிரி வந்து சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் கிடையாது. ஸோ இது வந்து வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகலாம். ஸோ நம்ம காங் வந்து வந்து ஸ்கல் ஐலாண்டில் இருந்ததை விட வந்து ஹாலோ எர்த்தில் இன்னுமே நல்லா வந்து சூப்பராக வந்து ஸ்ட்ரென்த் ஆகலாம். ஐ மீன் நல்லாவே இன்னும் வந்து ஃபைட் பண்ண கற்றுக்க முடியும். ஸோ கிட்ட வந்து வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் கேட்டால் வந்து நம்ம காங் வந்து இன்னுமே டீனேஜ், ஐ மீன் அடலோசன் ஏஜில் தான் இருக்குங்க. ஸோ இதை வந்து எப்படா சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஸ்கல் ஐலாண்ட் காமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பண்ணேன். ஸோ ஐ திங்க் பதினெட்டு இஷ்யூஸ் கிட்ட முடிச்சிட்டேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த காமிக்ஸ் வந்து நானே வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. என்னென்னு கேட்டால் வந்து நம்ம காங்கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 இயர்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப், ஐ மீன் வந்து 50 வருஷம்னா நம்ம காங்கோட வாழ்க்கை கிடையாது. நம்ம ஹியூமன்ஸுக்கும் நம்ம டாக்ஸுக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ நம்ம டாகுக்கு வந்து 3 வயசுன்னு சொல்லுவோம், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட 6 வருஷமாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிறையா வந்து டிஃப்ரெண்டான ஏஜ் வந்து பிறையா ஒவ்வொரு அனிமல்க்கும் இருக்கும்ல, வந்து ஒரு 200 வருஷம் கூட வாழலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஒரு காங்கை தான் வந்து பிறையா வந்து அப்போ தான் அதோட அடலசன் அப்படிலாம் வந்து பிறையா நம்ம டீனேஜ் பருவமே முடியுமா. ஸோ இப்போ நம்ம காங்கோட கால்குலேட் பண்ணி பார்த்தப்ப ஸோ மேபி காங்குக்கு வந்து பிறையா இன்னுமே இந்த டீனேஜ் பருவம் வந்து முடியாமல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி நம்ம காங் வந்து பிறையா இன்னுமே ஹைட் ஆகிறது வளர்கள் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹாலோ எர்த்தில் வாழ்ந்த காங்குங்கெலாம் வந்து பார்த்தா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து ஐ திங்க் அதுக்கெலாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு அந்த இருந்த இடமே வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னு வந்து இந்த காங்கெலாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்குங்க. ஏன்னு வந்து நம்ம ஸ்கல் ஐலண்டில் கூட நம்ம காங் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைபாக வாழ்ந்ததை நம்ம பார்க்கவே இல்லை. ஐ மீன் வந்து அதுங்களுக்கு தானே ஒரு கிங்டம்லாம் உருவாக்கி நம்ம ஸ்கல் ஐலண்டில் அது வாழவே இல்லை. ஏன்னு கேட்டீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலாக வந்து எப்படி ஒரு நார்மலாக எப்படி ஒரு அனிமல் வாழுமோ அதே மாதிரி தான் வாழ்ந்தாங்க தவிர அங்கே ஒரு சிவிலைசேஷனே இல்லை. ஐ மீன் வந்து ஒரு கூட்டமாக இருந்தால் அவங்க வந்து எப்படி ஒரு நமக்குள்ள ஒரு ராஜா, ஸோ அந்த மாதிரி வந்து வாழவே இல்லை. பட் இந்த காங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப புத்திசாலியாக இருந்திருக்குங்க. ஏன்னு கேட்டால் வந்து நம்ம காட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணியிருக்குங்க. ஆன் கிட்ட வந்து அதுங்களே தன்னதானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டம் இருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போயிருக்குங்க. ஆன் ஒரு த்ரோன் செஞ்சுருக்குங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய சிவிலைசேஷன் ஆஃப் காங்ஸ் இங்கே வந்து வாழ்ந்திருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹாலோ எர்த்தில் இருக்கிறனால வந்து இன்டெலிஜென்ஸ் அதிகமாகுமான்னு கேட்டால் வந்து அது கண்டிப்பாக கம்மி தாங்க. ஏன்னு வந்து ஒரு கூட்டமாக இருக்கிறவங்கள்ட்ட வந்து நிறைய ஐடியாஸ் இருக்கும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் நம்ம காங்கிட்ட வந்து இப்போதைக்கு தன்னோட லாஸ்ட் ஆஃப் த ஸ்பீச்சஸில் சொன்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்குக்கு வந்து எந்த ஒரு இன்டெலிஜென்ஸுமே கிடைக்க வந்து வாய்ப்புகள் கிடையாது. ஏற்கனவே நம்ம காங் வந்து ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட் தான்.
பட் இந்த ஹைட் அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நார்மலான எர்த்தில் இருந்தால் இல்லை ஸ்கைலேண்ட் இருந்தாலும் நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வளர்ந்துருக்காது. அந்த மாதிரியே வந்து நம்ம ஹால் எர்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு பேசும்போது ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஐ திங்க் நம்ம காங் வந்து திருப்பி அந்த வார் பேட்ஸ் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஏதாவது நொசுக்கி நசுக்கி எத்தின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் வந்து நம்ம வார் பேட் இல்லை நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி வந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மொனார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு அப்சர்வேஷன் ஸ்டேஷன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நம்ம மொனார்க்கும் நம்ம காங் வந்து நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி வந்து நம்ம காங் வந்து அதனால இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்ட்ரென்த் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம காங் வந்து வெளில ஐ மீன் நம்ம ஹால் இடத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு வந்து அந்த பவர் புது பவர் வந்து தெரியாது. பட் ஹாலோ இடத்தை விட்டுட்டு ஐ மீன் வந்து ஹால் இடத்தை விட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டீங்க வந்து நம்ம ஹால் இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காடுலாம் வந்து நிறைய அடி. ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஸ் வாஸ் காங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையாக ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பட் வந்து பண்ணும். பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் ஃபைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆக்ஸ் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே ஒரு ஃபைட் பண்ணும். ஆக்ஸ் இருக்குங்க, பட் அந்த ஆக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஃபைட் பண்ணும். ஸோ இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேபி அந்த ஸ்டெமினா கூட கூடியிருக்கும். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த ஹாலோயரத்தோட ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஸோ எஸ் நம்ம ஹாலோயரத்தில் ரேடியேஷனும் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம காங் இன்னுமே வளர்றதுக்கான பார்த்தீங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது கைஸ். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி அதை ஆல்னு போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் மறக்காமல் வந்துடுங்க கைஸ். அண்ட் தென் குட் பை ஃப்ரெண்ட்ஸ்.